இந்தியா, மலேசியா, இந்தோனேசியா போன்ற நாடுகளிலிருந்து வந்த 37 பேருக்கு கிருமி தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சிங்கப்பூரில் உள்ள பொது சுகாதார அமைச்சகம் குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்துள்ளது. சிங்கப்பூரில் நேற்று வெளிநாட்டிலிருந்து வந்த 37 பேருக்கு கிருமி தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவை சமூக அளவில் யாருக்கும் பாதிப்புகள் ஏற்படவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களில் 3 பேர் சிங்கப்பூர் வாசிகள் என்றும் 5 நபர்கள் சிங்கப்பூர் நிரந்தரவாசிகள் என்றும் கூறப்பட்டுள்ளது. அவர்கள் பிரான்ஸ், இந்தியா, இந்தோனேசியா, பிரிட்டன், அமெரிக்கா போன்ற நாடுகளிலிருந்து நாடு திரும்பியவர்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. வேலை அனுமதி அட்டை வைத்திருக்கும் 4 நபர்கள் இந்தியாவில் இருந்து ஐக்கிய அரபு அமீரகம் வழியாக சிங்கப்பூர் வந்தவர்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் 3 நபர்கள் குறுகிய கால வருகை அட்டை வைத்திருப்பவர்கள். அவர்களில் 2 பேர் தங்கள் சிங்கப்பூரில் உள்ள குடும்பத்தினரை காண போலாந்து மற்றும் இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் என்றும், ஒருவர் மீன் விளையாட்டு போட்டியில் கலந்து கொள்ள பிரேசிலிருந்து வந்தவர் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் 1 நபர் நீண்டகால வருகை வைத்திருப்பவர்கள். அவர்கள் இந்தோனேசியாவிலிருந்து இங்கு திரும்பியுள்ளார். மேலும் வேலை அனுமதி அட்டை வைத்திருக்கும் 21 நபர்கள் பங்களாதேஷ், இந்தியா, மலேசியா, மியான்மர், பிலிப்பைன்ஸ், இந்தோனேசியா போன்ற நாடுகளிலிருந்து வந்துள்ளார்கள். அவர்களில் 8 பேர் பெண்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாதிக்கப்பட்ட அனைவரும் சிங்கப்பூர் வந்தவுடன் வீட்டில் தங்கும் கட்டாய உத்தரவுகள் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார்கள் என சிங்கப்பூரில் உள்ள சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.